நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வூம் தத்புருஷாஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குழந்தை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை நம்மளுடைய நிகழ்ச்சியில பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சாரை நேரடியாக சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை கிட்ட காட்டி அதில் உள்ள முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க சாரை எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார நேரடியா சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் நேரடியாகவும் சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலியமாகவும் பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போது நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாமல் பாருங்கள் சார்கிட்ட பேசலாம் சார் இந்த வாரத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க போது இந்த வாரம் முழுவதும் என்னென்ன சிறப்பான நாட்கள் இருக்க போது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் பொதுவாக இந்த வாரம் இன்னைக்கு வந்து அதாவது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதியா இருக்கு இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில் கடன் தொல்லை இருந்தது அப்படின்னாலோ பெண்களுக்கு மன உளைச்சல் இருந்தது அப்படின்னாலோ பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தடை இருந்ததுனாலோ பௌர்ணமி திதி என்றைக்கு நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கிறது கிரிவலம் போகிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து சகோதர வகையில் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உறவுகள் வகையில் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை வர்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி திதி நல்ல ஒரு விடை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த திதியில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது மாதிரி வர புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்து ஒன்னா தேதி புதன்கிழமை வந்து சங்கடகர சதுர்த்தியும் வருது சுப முகூர்த்த நாளாவும் இருக்கு இந்த சுப முகூர்த்தம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வர்றதுனால பொதுவாகவே இந்த சுப முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து நீடித்த நாட்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையோடு இருந்துகிட்டு இருக்கும் அதாவது அடுத்த மாசம் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிநாள் ஆரம்பிக்குது இந்த கரிநாளில் வந்து சுபகாரிய பேச்சுக்கள் பேசலாம் ஆனால் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம வந்து பயணம் வச்சுக்கிறதால வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லதா இருந்துட்டு இருக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா புனித வெள்ளி வருது அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் சனிக்கிழமை மூணாம் தேதி வந்து தேய் பிரே சஷ்டி திதியா இருக்கிறதுனால கஷ்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புத்திர பேரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முருக பெருமனுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது அந்த வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய காலங்கள் இதுக்கெல்லாம் இந்த தேய் பிரே சஷ்டி வந்து நல்ல திதியார்ந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி சிறப்புகள் இந்த வாரத்தில் வந்து அதாவது இருக்கிற ஏழு நாட்கள்ல கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு மேல சிறப்பான நாட்களா இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பன்னெண்டு ராசிக்கான பலன்களை சார் முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாத இளம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வயசு சார்ந்தவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் திருமண தடை ஏற்பட்டிருந்தால் கூட அந்த திருமண பேச்சு உறுதியாக நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதே மாதிரி நீண்ட நாளாக பேர் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும் அதே மாதிரி ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும் செவ்வாயோடு ராகு தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத எதிர்காலத்தை பற்றிய பயம் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அல்லது தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய மனசில் இருந்து தவிர்த்துக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்துக்கும் பயப்படாமல் இருக்கணுங்கிற விஷயத்தை மனசில் வச்சுக்கிறது நல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த வாரம் நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் சார் ரிஷவராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதாவது பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானம் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய பெண்களுடைய நியாயமான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்துகிட்ருக்கும் அதே மாதிரி ஜென்ம ராசியில் மங்களகாரன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் திருமண பேச்சு உறுதி பண்ணி அது உறுதியானதுக்கப்புறம் வந்து சில வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்ததுக்கப்புறம் திருமணம் நின்று போயிருக்கும் அந்த மாதிரி நின்று போன மாண்பட்டவர்களுக்கு வெகுமானம் படக்கூடிய அளவுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்லதொரு அமைப்பு நல்ல ஒரு சுப காரியம் வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சண்டை சச்சரவுகள் குறையும் எது எப்படி இருந்தாலும் வறுமை கொடுக்காத பாடத்தை பெருமை கொடுக்காது என்பதை கவனத்தில் கொள்வது இந்த வாரத்துக்கு நல்லதாக இருக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சோகம் கூட இந்த வாரம் ஒரு இருக்காது அது ஒரு சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்துதான் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது சார் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய பொழிவும் அடி மனதில் தெளிவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வார்த்தை சொல்லலாம் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான உத்தியோகம் அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற சூழலில் வந்து இருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையே நமக்கு பறி போயிருமோ அப்படின்னு கவலையில் உள்ளவங்க கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் ஏன்னா மிதன ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வேலை கொடுத்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்கணும் ஏன்னா சனி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தான் இருக்கணும் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக அதாவது சுகமாக வீட்டில் உட்கார முடியாதுங்கிற ஒரு விதி இருக்குது அந்த விதி இந்த வாரத்தில் நடந்தேறும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் ஆறுதலாக பேசினவங்க இந்த வாரத்தில் தேவையில்லாமல் உங்களை வந்து மனசை வந்து கஷ்டப்படுத்துறது அல்லது ஆறுதல் இல்லாத பேச்சுக்களை பேசுகிறது உங்களுடைய மனசை வந்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில செயல்பாடுகள் இருக்கிறது இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் இதையெல்லாம் கண்டுக்காமல் உங்களுடைய மனசில் உறுதியாக எதிர்காலம் அல்லது நிகழ்காலத்தை நினச்சி நீங்கள் உறுதியான செயல்பாட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மனசு ரொம்ப கஷ்டப்படும் பொழுது வருத்தப்படும் பொழுது ஆன்மீக எண்ணங்கள் மீது நாட்டம் அதிகமாக வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் மரபுகளையும் உறவுகளையும் மதித்து வாழ பழகுறது நல்லதாக இருந்துகிட்டு இருப்போம் உத்தியோகத்தில் வந்து அதிகாரமான ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கடக ராசிக்கு எப்படி இருக்கு சார் கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய பக்குவமான பேச்சுகளால் பண வரவு மிகுதியாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான வாய்ப்புகளும் சாதகமாகவே அமையும் குடும்பத்தில் சந்தோஷமும் அதே சமயத்தில் குதூகலமும் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகி அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழல் அதிகரிக்கும் மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு கமிஷன் தரகு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அந்த மாதிரியான தொழிலில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் பிரபலங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் Right. <laughs> இந்த மாதிரி நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை திருத்திக் கொள்வது அதாவது திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை வருத்தப்படாமல் திருத்திக்கொள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் தன வரவு அதிகமாக வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு திடீர் அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அதாவது சத்துரு ஸ்தானத்தில் ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால யாரை நம்ம எதிரியா இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறோமோ இல்லை எந்த எதிர்ப்பு மூலமாக நமக்கு சிரமம் மாற்றங்கள் வரும் நினச்சிட்டு இருக்கிறோமோ அந்த எதிர்ப்பு அடியோட தவிடுபடி ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கும் பஞ்சம ஸ்தானாதிபதி குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் பிள்ளைகள் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியலில் எதிர்பாராத திருப்பு முறைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்துகிட்டு இருக்கும் வாய்ப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் சிறப்பான நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்க்கறது நல்லதாக அமையும் வந்து தவிடு பொடிய கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ராசிக்கு எப்படி இருக்கும் சார் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் பெண்களுடைய வருமானம் பெண்களுடைய அதிகாரம் பெண்களுடைய பதவி பெண்களுடைய ஆலோசனை அதிகரிக்கும் ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு புதிய அதாவது அசையா சொத்து வாங்கக்கூடிய உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே ஆரம்பிக்கும் எது எப்படி இருந்தாலும் அரிய பெரிய முயற்சிகளால் புதிய பாதையை அமைத்துக் கொள்வது நல்லதாகவே இருக்கும் பெண்களுக்கு உகந்த ஒரு வாரமாக இருக்கும் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை ரொம்பவே தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக கிட்ட காட்டி அதுல இருக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா நீங்க எல்லாருமே சாரை சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் தொலைபேசி மூலமாவும் கூட நீங்க பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் தொடர்ந்து சார் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய துன்பங்களை வந்து துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இந்த வாரத்தை சொல்லலாம் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகரிக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடமே திறக்காமல் இருந்தால் கூட கல்லூரியே திறக்காமல் இருந்தால் கூட அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஓரளவு பிடிப்பு ஏற்படும் தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் தொழிற்கல்வி கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துகிட்ருக்கும் கல்வியே இல்லாத ஒரு தொழிலை கற்றுக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான முனைப்பு எதிர்காலத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைச்சுக்கணுங்கிற ஒரு சிறப்பு இந்த மாதிரியான பண்புகள் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வரக்கூடிய ஒரு மாண்புமிகு மிகு இந்த வாரம் வந்துட்டு இருக்குது சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன மருத்துவ தொலையிலிருந்து சின்ன சின்ன கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் அதற்கான வருமானமும் இந்த வாரம் வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் வருமானங்களையும் சரியான வகையில் பயன்படுத்திக்கிறதுக்காக திருமூலநாதர் வழிபாடு வச்சுக்கிறது இந்த துலாராசிக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமாக இருக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் எப்படி இருக்கு சார் விருச்சகராசியை பொறுத்தளவுக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் புதிய செயல்களை செயல்படுத்தி அதன் மூலமாக பெரிய வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான சிறப்புகள் அதிகமாக இந்த வாரம் வந்துட்டு நீண்ட நாள் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அல்லது அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு பொறுப்பு அல்லது சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவரை இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்டு பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி எதிர்பாராத ஆடை அணிகலன் எதிர்பாராத ஆபரண சேர்க்கைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது கடனே வாங்காமல் தங்கம் வாங்கக்கூடிய கடனே வாங்காமல் பூமி வாங்கக்கூடிய கடனே வாங்காமல் இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது சொந்த கட்டணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் சிறப்பாக வந்துட்டு இருக்குது நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு அதே மாதிரி கண்ணியம்மன் வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் கடனே வாங்காம சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பமாகுது சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்தால் கூட சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சம் இல்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் எடுத்த காரியத்தில் வந்து தொடர்ந்து வெற்றிகளை அதாவது அடுத்தடுத்து வெற்றிகளை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் சப்தம ஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாக திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த சுக்ரபகவன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் திரும்ப வந்து இணையக்கூடிய வாய்ப்பு அதாவது இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இழந்த அதாவது நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் வந்து சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும் அனைத்து வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை முடியும் அப்படிங்கிறத விட என்னால் மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்துதான் மகர ராசிக்கு எப்படி இருக்குது சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு எடுத்த காரியத்தில் நினைத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அதாவது நான்கு திசைகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வரவுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சிறு தொழில் குறுந்தொழிலில் உள்ளவங்களுக்கு பெருந்தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாகவே அமையும் சின்ன சின்ன கடை வச்சுக்கிறவங்க அது வாழைக்கு உள்ளவங்க சொந்தமாக கடை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் விவசாய பூமி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருப்பாங்க இல்லையா அந்த விவசாய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான சூழல் இந்த வாரம் நல்லதாகவே அமைஞ்சிட்ருக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி செயல்பாடுகளில் வந்து புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய செயல்பாடுகளும் அதிகரிக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து முடியுமா அப்படிங்கிற கேள்வியை எடுத்துகிட்டு முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்பட்டேங்க அப்படின்னா மிகப்பெரிய மேன்மைகளை இந்த வாரத்திலேயே சந்திக்க முடியும் ஸோ செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கும்ப எப்படி இருக்கும் சார் கும்ப பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஆரம்பத்தில் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத வனக்குழப்பம் வந்துட்டு இருக்கும் அதாவது வாரத்தில் முற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு நீங்களே அது முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வியில் உங்களுடைய மனசிலே வந்து பார்த்தீங்கன்னா இது முடியாது இது ஆகாது அப்படிங்கிற எதிர்மறையான சிந்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது கும்பராசிக்கு இந்த வாரம் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவானும் இருக்கிறதுனால உங்களுக்கான அதிகாரம் இந்த வாரம் புதன்கிழமைக்கு மேலே உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கும் நீண்ட நாளாக கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கக்கூடிய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரங்களில் சிறந்த மனுஷங்களிடம் அல்லது சிறந்த நட்புகளிடம் சிநேகம் வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் ஸோ வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது திருமணம் அப்படிங்கிறது பெத்தவங்க பார்த்து நிச்சயப்படுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ஒரு கணவர் உங்களுக்கான ஒரு மனைவி வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கோயிலுக்கு போனாலோ திருவிழாவுக்கு போனாலோ அல்லது வந்து ஏதாவது உத்தியோகத்தில் இருந்ததுனாலோ பயணங்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான வரன் கிடைக்கக்கூடிய வாரமாக அற்புதமான வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது பொருத்தம் பார்க்காமலேயே திருத்தமான குடும்ப வாழ்க்கை நம்பிக்கை அமையக்கூடிய அற்புதம் இந்த வாரம் மீனராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க கூட உங்களுடைய காதலை வந்து பெத்தவங்க சம்மதத்தோட நிறைவேற்றி காட்டக்கூடிய அந்த காதல் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை நிரந்தரமாக வாழ்ந்து காட்டக்கூடிய பக்கமும் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு சின்ன வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும் பெரியவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி சின்ன வயசாக இருந்தால் கூட அதாவது சிறப்பான பொண்ணு சிறப்பான பையனு பேர் எடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது பொறுப்புகளும் சிறப்புகளும் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை மதிக்கணும் பெண்மையை உண்மையாக மதிக்கிறதும் நல்லது நடந்துட்டு இருக்கு ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ரொம்பவே அருமையாக எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் ஒரு பொதுவான கேள்வி ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா கடன் பிரச்சனை இருந்தால் பைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டா அந்த கடன் பிரச்சனையெல்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு வந்து உகந்ததாக இருக்கும் சார் பொதுவாகவே கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பைரவர் வழிபாடு கஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பைரவர் அதாவது அஷ்ட பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது சாஸ்திர சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த பைரவர் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த பைரவர் வந்து சன்னதிக்கு சென்று வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த சன்னதியிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு வர வருகிற வழியில் ஏதாவது ஒரு தெரு நாய்க்கு வந்து ஆகாரம் கொடுக்கணும் அதாவது பைரவருடைய வாகனமாக விளங்கக்கூடிய சித்தரிக்கப்பட்டிருக்கிற இந்த பைரவர் வாகனம் அதாவது தெரு நாய்களுக்கு வீட்டில் வளர்த்துறமில்லையே புசு புசுன்னு இருக்கிற நாய்க்கு சோறு போகிறதில்லை அதை

அது திடீர் வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து சேருது இதில் இன்னொரு விஷயம் இதையெல்லாம் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க பொதுவாகவே கடன் வாங்கிட்டு கடன் கட்டுறதுக்கு பைரவர் கோயிலுக்கு போகிறோம் கடனே வாங்காத ஒரு வாழ்க்கை நமக்கு அமையணும் இல்லையா அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து கௌரவத்தை பாதிக்காமல் இருக்கணும் இல்லையா அதுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை உண்மையாக மதித்தாலே போதும் பெண்களை வந்து தேவையில்லாமல் திட்டுறது அப்படிங்கிறது வந்து இல்லாமல் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்க நான் மட்டும் சொல்லலை அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க பொண்ணு பொண்ணாற்றணும்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணு வந்து பொண்ணு போல் வச்சுருக்கணுங்கிறக்காத்த பொண்ணுன்னு பேர் வச்சாங்க பொண்ணு அப்படிங்கிறது வந்து ஒரு இருக்கிற இடத்துல வந்து அதாவது அமைதியாக இருக்குன்னு கணக்கு கிடையாதுங்க அந்த பொண்ணை வந்து ஒரு பெண்ணு போல் அதாவது தங்கம் பொண்ணெல்லாம் வச்சிருந்த எப்படி பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி பெண்களை பாதுகாக்கணுங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க நம்ம பாதுகாக்க முடியாட்டியும் பரவாயில்ல அவங்க மனசு நோகாத அளவுக்கு அவங்களை வந்து நல்லா மதித்து உணர்ந்து செயல்பட்டாலே போதும் அந்த குடும்பத்தில் கடன் தொல்லை வருவதில்லை இப்படிங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் சின்ன வயசு குழந்தையாக இருந்தாலும் வயசு பொண்ணாக இருந்தாலும் பெரிய பொண்ணாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தாரமாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் அந்த பெண்களை நீங்கள் மதித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது அப்படியே கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கூட அது வந்து வந்து கவர்மெண்ட்டில் அது அரசாங்க வகையில் கடன் வாங்கி அது கௌரவமான முறையில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே வருங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மதிச்சா கடன் வாங்குற பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் அடுத்ததான் ஒரு கேள்வி இருக்கு சார் நிறைய பேரோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா மயில் இறகு வந்து வச்சிருப்பாங்க சிலர் வந்து விசிறி மாதிரி வச்சிருப்பாங்க சிலர் வந்து ஒரு சில மயில் இறகு மட்டும் அழகா வச்சிருப்பாங்க மயில் இறகு அந்த மாதிரி வீட்டில் வைக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்கு சார் பொதுவாக மயில் இறகு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து ஒரே பார்வையில் செயல்படக்கூடிய அதாவது தீர்க்கமான சிந்தனையில் செயல்படக்கூடிய அல்லது தெளிவான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பொதுவாகவே ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அது உண்மையும் கூட ஏன்னால் அதாவது சாதாரண பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல பல பிரச்சனை இருந்தீங்க ஒருவருக்கு தகுதிக்கு மீறி பிரச்சனைகள் சிக்கல் இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து தெளிவான முடிவு எடுக்க முடியாது அவருக்கே குழப்பவாதியாக அல்லது கௌரவமான பைத்தியமாக ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது ஒரு பொதுத்துறையில் உள்ளவங்க நிறைய சிக்கலில் உள்ளவங்க பல பிரச்சனையும் சந்திக்க நினைக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயில் இறகு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீட்டில் வச்சுக்கிறது மயில் சம்மந்தப்பட்ட படங்களை வந்து வீட்டில் வச்சுக்கிறது ஒரு அமைப்பாக வச்சுட்டு கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அரசர்களுக்கு கூட வந்து அவங்களுக்கு வந்து மயில் இறக்கால் தான் அந்த விசிறி வீசக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருந்தது எதனால் அப்படின்னா அவங்க மனசு வந்து கண்டிப்பாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணுங்கிற சிந்தனை அதிகமாக வந்துட்டு இருக்கும் அந்த சிந்தனை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லது தான் பண்ணும் இருந்தாலும் அடுத்தவங்க பாதிக்காத பத்து பேர்த்துக்கு நல்லது பண்ணி ரெண்டு பேர்த்துக்கு கெட்டது வரக்கூடாது இல்லையா அந்த இருவருக்கு கூட கெட்டது வர இல்லாத ஒரு நல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய அமைப்பு இந்த மயில் இருக்கு இருந்துட்டு இருக்குது எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் ஏதாவது உடம்புல வந்து காயம் பட்டிருந்து அந்த காயத்துக்கு மருந்து தடவ வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அது மயிலிறகால் தடவும் பொழுது உங்களுக்கு சுகமாக இருக்கிறது மட்டுமல்ல அந்த மருந்து சரியான வகையில் அதாவது இந்த காலிலேயோ கையில் உடம்புல எந்த பதில ரணமாக இருந்தால் கூட அந்த ரணத்துக்காக போடப்படுகிற அந்த மருந்து வந்து உடல் உறுப்புகளில் ஊடுருவி சென்று வெகு சீக்கிரமே அந்த பொண்ணு ஆறக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது இதில் இன்னொரு விஷயம் இந்த மயிலர்களை வந்து நீங்கள் மருந்து தடவும் பொழுது அந்த மருந்து ஆறுது அந்த காயம் ஆறுது அந்த ரணம் ஆறுது அப்படிங்கிறத விட அந்த ரணம் பட்ட தழும்பு தெரியாமல் தழுவிக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த மயில் இறகு இருந்துகிட்டு இருக்குது சின்ன வயசுல கூட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய படிக்கிற புக்கில் வந்து இந்த மயில் இறகு வச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து பிடிக்காத விஷயமே படின்னு சொன்னால் இந்த படிப்புன்னு சொன்னாலே பிடிக்காமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக இருந்துட்டு அந்த வகையில் அவங்களுக்கு வந்து அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனசு ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மயில் இறகு வைக்கலாம்னு வச்சுருப்பாங்க இந்த மயிலிறகு புத்தகத்தில் பொழுது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது சளிப்பு தன்மை இல்லாமல் அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது சங்கடம் இல்லாமல் ஒரு சந்தோஷமோ அல்லது அந்த புத்தகத்தை பார்த்து வெறுப்பு இல்லாமல் அதை படிக்கணுங்கிற ஒரு எண்ணமோ நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்குது அதில் சில பேர் வந்து மயில் குட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க குட்டியெல்லாம் போடாதுங்க அந்த மயில் இருக்கு ஒரு நாள் அல்லது மூன்று நாள் இருக்கும் பொழுது அது தானாகவே முறிஞ்சிடும் அப்படி முறியும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் சின்ன வயசில் இது குட்டி போட்டிருக்குது குட்டி போட்டால் நல்லதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அது வந்து அது வந்து அது என்ன சொல்கிறது வந்து அது உண்மையல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நன்மையோடு அதே சமயத்தில் மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார் சின்ன வயசுல புக் எல்லாம் பாக்கணும் அப்படின்னாலே வந்து ஒரு சோம்பேறிதனமா தனமா இருக்கும் ஐயோயோ புக் எடுத்தாலே படிக்கணுமே ஆனா இந்த மயில் இறகு வைக்கும் பொழுது அப்பப்ப எடுத்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் குட்டி போட்டுச்சா குட்டி போட்டுச்சான்னு அது அந்த புக்க புத்தகத்து மேல ஒரு ஈர்ப்பை வந்து கொண்டு வருது அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் சார் நானும் கூட சின்ன வயசுல ட்ரை பண்ணிருக்கேன் சார் அது நீங்க சொல்லும்போது வந்து ஒரு மாதிரி பழைய நினைவுகளையும் வந்து கொண்டு வந்தது சோ இன்றைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ரொம்ப அருமையா சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே மயிலிறகால் கிடைக்காத மன அமைதி நல்ல மனைவியால் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலனும் சரி அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியான பொதுவான நிறைய விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க நமக்காக புரியுற மாதிரி சொன்னாங்க சந்திக்கணும் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமா நீங்க எல்லாருமே சார நேரடியா சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின் வாங்கிட்டு அப்புறமா நீங்க சார நேரடி சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமாகவே கூட பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நானும் ஒரு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் செவன் அடுத்த நம்பர் நைன் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது தவறாமல் பாருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்